தமிழ்நாட்டில் ஊரடங்கு அமலில் உள்ள நிலையில் புதுச்சேரியில் காணும் பொங்கல் விழா உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. புதுச்சேரியில் பொங்கல் கொண்டாட்டத்திற்கு பாஜக கூட்டணியில் உள்ள ரங்கசாமி அரசு எந்தவித தடையும் விதிக்காததால் காணும் பொங்கல் விழா உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. அங்கு கொரோனா தடுப்பு வழிமுறைகளை பின்பற்றி பொங்கல் பண்டிகையை கொண்டாட அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மேலும் அனைத்து சுற்றுலா தலங்களும் திறக்கப்பட்டும் இருந்தது. இதனால் புதுச்சேரி பொதுமக்கள் மட்டுமின்றி தமிழ்நாடு, கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகளும் புதுச்சேரியில் காணும் பொங்கலை கொண்டாடி வருகின்றனர். இப்போதான் மதியானத்துக்கு அப்புறம் வந்தோம். வந்து ஒட்டக சவாரி, குதிரை சவாரிலாம் போனோம். ரொம்ப ஒரு ஜாலியாக இருக்குது. நாங்கள் இந்த அளவுக்கு இங்கே கூட்டத்தை பார்த்ததில்லை. இங்கே ரொம்ப க்ரௌடாக ரொம்ப ஜாலியாகவே இருக்குது. அங்கே பசங்க விளையாடுறதுக்கு அங்கே பலூன்ஸ் எல்லாமே சூப்பராகவே இருக்குது. ரொம்ப ஜாலியாக செலிப்ரேட் பண்ணுறோம். அங்கே காந்தி பீச்சில் கடலில் இறங்க முடியாது, இங்கே கடலில் இறங்கி விளையாடுறோம். ரொம்பவே ஒரு சந்தோஷமாக இருக்குது. பாண்டிச்சேரி ரெயின்போ நகர்லேருந்து வந்திருக்கோம், மதியானத்துலேருந்து இங்கே வந்திருக்கோம். எல்லாம் செம சூப்பராக இருக்குது. இந்தமாரி நம்ம காண பொங்கல் எத்தனை வருஷம் கொண்டாலுமே இல்லை பாண்டிச்சேரியில். எல்லாத்துக்கும் ஹாப்பி காண பொங்கல். எல்லாம் ஒட்டகம் ரைடிங்கு, இதை ஹோர்ஸ் ரைடிங்கு, பைக் ரைடிங்கு எல்லாம் செம சூப்பராக இருக்கு சார். எல்லாம் இந்த மாதிரி கவர்மெண்ட், பாண்டிச்சேரி கவர்மெண்ட் செஞ்சுருக்கிறதெல்லாம் சூப்பர். பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப நன்றி. புதுச்சேரி சுண்ணாம்பு ஆறு படகு குழாமல் காணும் பொங்கலை கொண்டாட ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் காலை முதலே குவிந்து படகு சவாரி செய்து வருகின்றனர். இதனால் அனைத்து சுற்றுலா தலங்களிலும் பொதுமக்கள் கூட்டம் நிரம்பி வழிகிறது. கொரோனா பரவல் காரணமாக தமிழ்நாட்டில் ஞாயிற்றுக்கிழமை ஊரடங்கு அமலில் உள்ள நிலையில் அண்டை மாநிலமான புதுச்சேரியில் காணும் பொங்கல் விழா கொரோனா விதிகள் காற்றில் பறக்கவிடப்பட்டு அலட்சியத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.